ஐயா நமக்கு சேனல் விகா வாய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஐ ஃபைன் தேங்க்யூ லவ் யூ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம் ஹீரோனை காமிக்கிறாங்க ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச்சர் அவள் எப்பவுமே ரொம்பவே ஜாலியாக ரியலாக நடக்கிற மாதிரி தான் அவளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுப்பா இப்போ கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ளைட்டில் போகிற மாதிரியும் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு கிளாஸை தான் எடுத்துட்டு இருக்கா அவ்வளோ க்யூட்டான டீச்சர் தான் நம்மளோட ஹீரோயின் ஹீரோயின் அவளோட கிளாஸை முடிச்சுட்டு வெளியில் வரா ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காண்டி காயானு ஒரு பொண்ணு வரா ரெண்டு பேருமே இங்கிலீஷில் தான் பேசிட்டு இருக்காங்க காயா யூஎஸ்ல இருக்க ஒரு கம்பெனி இன்டர்வியூல செலக்ட் ஆயிரு அதனால ரொம்பவே ஹாப்பியா ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு உமா கொடுத்துட்டு இருக்கா எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஹீரோயின் தான் அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பா ஹீரோன காயா ரொம்பவே டைட்டா ஹக் பண்ணி கிஸ் கொடுத்துட்டு இருக்கா ஹீரோட் என்ன கரண்ட் மிஷின்ல மாட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் விட்டா கிஸ் கொடுக்குறேன்ற பேர்ல நம்ம ரத்தத்தை ஸ்டா வச்சு உறிஞ்சி எடுத்துருவா போலையே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா ஹீரோயின் போதும் போதும் உன்னோட பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விளக்கி விட்டுறா காயா ஹீரோயின் ஒரு ஹெல்ப் கேக்குறான் காயாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் வேற யாரும் இல்ல ஹீரோ லூசு பாயதான் காயா சொல்றா நான் உன பிரேக்அப் பண்ணணும் ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே பேசுற லாங்குவேஜ் எங்களுக்கே புரியல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா காயா சொல்றா அவனு பேசா அவனு பேச ஒரே கூத்தா போயிட்டுக்கீங்கல்ல ரெண்டு பேருக்குமே லாங்குவேஜ் செட் ஆகல அதனால அவனை பிரேக்கப் பண்ண நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா ஹீரோனோட மைண்ட் வைஸ் இதெல்லாம் ஒரு பொண்ணாமா அப்படின்ற மாதிரியே ஷாக்ல உறஞ்சு போய் நிக்கிறான் அந்த பொண்ணு ரொம்பவே தேங்க்ஸ் நீ எங்களோட பிரேக்அப் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்படின்ற மாதிரியே சொல்றா ஹீரோயின் அடியாத்தி போய் பிள்ளை நான் சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா காயா ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துட்டு இந்த பேக் கடல்லையே இல்லையாண்ணா உனக்காண்டி தேடி தேடி வாங்கினேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் பிரேக்கப் தானே அதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிடுற மாதிரி ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு பல்ல பல்ல இருக்கா ஹீரோயின் காயாவை ஹக் பண்ணிட்டு அவ கையில இருந்த பேகை இவ ஆட்டையே போட்டுக்கிறா ஹாயா அவளோட கையை பார்த்துட்டு எங்கடா இங்கிருந்த பேகை காணும் அப்படின்ற மாதிரியும் முடிச்சுட்டு இருக்கா ஹீரோயின் அதான் என்கிட்ட இருக்கே அப்படின்ற மாதிரியே சொல்றா நெக்ஸ்ட் ஹீரோயின் அவளோட ஜாபை முடிச்சுட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிட்டு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு அவளோட கோட்டை போடுறதுக்காண்டி ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கா அது இழுக்கிற பேர்ல பின்னாடி இருந்தவன் மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு வைக்கிறா அவன் கையில வச்சிருந்த ஸ்டா அவனோட பல்லிலேயே நட்டுக்கிட்டு போய் நிக்குது ஹீரோயின் கொடுத்த பஞ்சுல ஹீரோயின் அவனே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா அது வேற யாரும் உள்ள ஹீரோ தான் ஹீரோ ஹீரோயின் உனக்கு என்னமா ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா ஹீரோயின் அவனையை டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது நான் என்ன உன் புருஷனை என்னையே குறுகுருன்னு சொல்லி பார்த்துட்ருக்கா அப்படின்ற மாதிரியே கேட்குறான் ஹீரோயின் ஹீரோட்டை நீ காயோட பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்கறா அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஹீரோன்னு சொல்றா காயா உனக்காண்டி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கா நான் அதை உனக்காண்டி டிரான்ஸ்லேட் பண்றேன் அப்படின்னு சொல்றா ஹீரோனும் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறா காயா ஹீரோட்ட என்ன சொல்லியிருப்பான்னா நான் உன்ன ரொம்பவே லவ் பண்றேன் இருந்தாலும் நமக்குள்ள நிறைய விஷயங்கள் செட் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றா காயா சொல்றா நம்மளோட கல்ச்சர் லைஃப் ஸ்டைல் லாங்குவேஜ் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றா ஹீரோ இதை கேட்டோன்னு என்னத்த புரிஞ்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு

ஹீரோயின் சொல்கிறான் எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் தான் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கா அதில் காய சொல்றான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா லைஃப் பார்ட்னரா கிடைப்பா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு ஹீரோக்கு செம்ம வெறி ஆயிடுது ஹீரோ எந்திரிச்சு நீ மட்டும் நீ சொல்றது எதையுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோன்கிட்ட நீதான் அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்தியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஏன்னு சொல்லி இழிக்கிறா ஹீரோ சொல்றான் இது எல்லாமே உன்னோட ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்டிட்டு இருக்கான் ஹீரோன் ஒரு ஹேண்ட் பேக்கு ஆசைப்பட்டு இந்த பைத்தியக்காரன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா ஹீரோவை தான் அந்த காஃபி ஷாப்ல இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோ எல்லாருமே பார்த்துட்டு என்ன சோரா போடுறாங்க ஏன் முஞ்சி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து வெளியில போறான் ஹீரோ வெளியில செம்ம கோவமா போயிட்டு திரும்பி அவனோட பேக்ல இருந்து எதையோ எடுக்கிறான் அங்க இருந்த ஒருத்தன் அடே பாம்டா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே தெரிச்சு வர்றாங்க ஹீரோயினும் எந்திரிச்சு ஓடுறா ஓ நம்ப திருப்பி வந்து அவளோட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போறா எல்லாருமே நம்ம பயலுக்கு தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படி அப்படின்ற மாதிரியே எல்லாருமே ஒளிஞ்சு உட்காந்து கத்திட்டு இருக்காங்க ஹீரோ ஏதோ வாட்டர் பால் மாதிரி எடுத்த

அப்பதான் பார்த்தா ஹீரோன் பின்னாடி ஒரு பைக் வருது ஹீரோயின் எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹீல்ஸ் எல்லாத்தையுமே கையில கழட்டி எடுத்துட்டு எரா ஓட்டோம் அப்படின்ற மாதிரியே குடுகுடுன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கா ஹீரோன் அவளோட கிட்ட வரும்போது கரெக்டா அந்த பைக்கை கொண்டு வந்து கார் கிட்ட நிப்பாட்டுறான் அது வேற யாரும் இல்ல ஹீரோ தான் ஹீரோன் அவனை பார்த்துட்டு உனக்கு என்னதாயா ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரியே கேக்குறா அதுக்கப்புறம் அவன்கிட்ட என் கிட்ட வர அதான் பாரு எம்மாந்தி ஹீல்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல்ஸை எடுத்து காமிக்கிறான் ஹீரோ தாச்சிப்போ அப்படின்ற மாதிரியே அந்த ஹீல்ஸை தட்டி விட்டுறான் ஹீரோயின் என்ன பொசுக்குன்னு தட்டி விட்டுட்டான் அப்படின்ற மாதிரியே ஹீரோ கிட்ட நான் காயா போய் மீட் பண்ணணும் அதுக்கு நீதான் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் என்னால முடியாதா அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோ சொல்றா நீ சொல்லி கொடுக்கலனா கத்தி எடுத்து சொல்லிக்கிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறா சரி ஓகே நானே சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோ அவகிட்ட மணி எடுத்து வந்து கொடுத்துட்டு நீ ஏதாச்சும் தில்லாலங்கடி பண்ணலான்னு நினைச்சா தோல உரிச்சு தொங்க விட்டுருவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறான் ஹீரோட மைண்ட் வாய்ஸ் என்ன கொடுமை சரவணா இது அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா ஹீரோ எலும்புலாம் வச்சு ஒரு சேவல் செஞ்சுட்டு இருக்கான் ஹீரோட ஃப்ரெண்டு செம்மையா குடிச்சிட்டு வந்து ஹீரோ கிட்ட உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன லவ் சென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை கலட்டுறான் அவனோட உடம்புல யாரோ கிறுக்கி விளையாண்டு வச்சிருக்காங்க ஹீரோட ஃப்ரெண்டு அந்த சேவலையை குறுகுருன்னு சொல்லி பார்த்துட்டு இது எங்கேயோ பாத்துருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்றான் ஹீரோ இப்ப அவனோட பாஸ்டை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் அந்த காயா ஒரு முழு கோழியே லபக் லபக்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் அந்த ஞாபகம் அர்த்தமா தான் இப்ப ஹீரோ இது எல்லாத்துமே உட்காந்து செஞ்சுட்டு இருக்கான் ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோட்ட காயா காயா காயான்னு சொல்லிட்டு அவப்பேரே சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ பேசாம மூடிட்டு போய் தூங்கிடு அப்படின்னு சொல்லும்போது அவன் கேட்காம மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கான் ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது அடிங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிரண்டை எட்டி உதஞ்சி விட்டுறான் அவன் டபார்னு பறந்து போய் சோபாலே விழுந்துடுறான் நெக்ஸ்ட் ஹீரோயின் ஒரு காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவும் வரான் வந்து அவனோட பேக்கை ஹீரோயின் பேக் மேலேயே போடுறான் ஹீரோயின் அது என் காஸ்ட்லி பேக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பேகை அலேக்கா தூக்கிட்டு அவளோட பேகை சேஃபா எடுத்துக்கிறான் ஹீரோட மைண்ட் வாஷ் ரொம்ப ஓவராண்டி போறா அப்படின்ற மாதிரியே பாக்குறான் ஹீரோயின் சரி ஓகே கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாப்ளா பிளாப்லான்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருக்கா ஹீரோக்கு ஒண்ணுமா புரியல ஹீரோன் அவங்க கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா அப்படின்னு தான் கேக்குறா ஹீரோ ஏதோ எந்திரிச்சு நிக்க சொல்றா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிக்கிறான் ஹீரோட மைண்ட் வாஷ் இந்த லூசு பைய எதுக்கு இப்ப எந்திரிச்சு

தொங்க போட்டு உட்கார்ற மாதிரியே ஹீரோ நாக்க தொங்க போட்டுட்டு இருக்கான் ஹீரோட மைண்ட் வாஷ் இந்த கபோதி பயலுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறதுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்ச கொஞ்ச நஞ்ச இங்கிலீஷும் மறந்துரும் போலயே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா ஹீரோன் எப்படியோ அவனுக்கு தத்தி புத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கா ரெண்டு பேருமே போது ஹீரோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஏதோ தப்பாக சொல்லிடுறான் ஹீரோனுக்கு அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ஆயிடுது ஹீரோயின் கிளாஸ் முடிஞ்சு நடந்து போயிட்டு இருக்கா ஹீரோவை பார்த்தோன்னா அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ அவகிட்ட நான் அவனுக்கு ரைட் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி போது ஹீரோன் என்கிட்ட பெப்பர் ஸ்ப்ரே இருக்கே என்னோட பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தான் அப்படின்ற மாதிரியோ வளர ஆரம்பிச்சிடறா ஹீரோ அவகிட்ட ஏதோ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா காமெடி பண்ணாதா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ டா சொன்ன பையல எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரியே கேக்குறா ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு நீ காயாக்கு ஒரு பொம்மை தாண்டியோ அப்படின்ற மாதிரியே இங்கிலீஷ்ல இருக்கா ஹீரோ அவளை பார்த்துட்டு நீ ஏதோ திட்ட தெரியுது ஆனா என்ன தான் தெரியல சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான் ஹீரோ போன பிறகு ஹீரோனுக்கு ரொம்பவே பயமாயிடுது அதனால அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அடிச்சு அது அவ பட்டுறது ஹீரோனுக்கு ரொம்பவே கண்ணு ஏறி ஆரம்பிச்சிருது ஹீரோனோட இந்த அசைக்கும் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரியா அவளோட பேஸ் ஒரு பாட்டில் தண்ணியை வச்சு கழுவிட்டு உட்காந்துருக்கா ஹீரோன் அவளோட கிளாஸ்ல இருக்கா ஒன் மினிட் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூப்பிட்டுட்டு ஒரு டாபிக் எடுக்க சொல்றான் அந்த பையனுக்கு மச்சத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஹீரோயின் சரி ஓகே பேச அப்படின்னு சொல்லிட்டு டைமர் ஆன் பண்ணி விட்டுட்டு அவ போய் உட்கார்றான் அந்த பையனும் பேச ஆரம்பிக்கிறான் அவன் சொல்கிறான் யாருக்குமே மச்சம் எங்கே எப்படி வருதுன்னே தெரியாது ஆனால் ஒரு பர்சனுக்கு இருக்க மாதிரியே நம்மளுக்கும் அதே பிளேஸ்ல நம்ம மச்சத்தை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்தே சொல்லிட்டு இருக்கான் அவன் ஹீரோனுக்கு இருக்கிற மாதிரியே அவனோட கண்ணத்தில் மார்க்கில் வச்சு ஒரு டாட் வைக்கிறான் இதுலேயே ஹீரோன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிறான் அவனோட ஸ்பீச்சுக்கு எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க ஹீரோன் கூட ஒர்க் பண்ணுற லேடி உன்னோட ஸ்டூடண்ட் உன்னோட நம்பர் கேட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் யாருன்னு சொல்லி கேட்குறா அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க அந்த பிஸ்னஸ் மேன் ப்ரூஃப் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனோட வாய் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஈன்னு சொல்லி விரிது ஹீரோயின் ஈனை இழிச்சிக்கிட்டே நீங்கள் எதுக்கு நம்பரை கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரியே கேட்குறா அதுக்கு அந்த லேடி ஆத்தா நீ சிரிக்கிறத நிறுத்தாத்தா இங்கேருந்து பத்து பத்தூருக்கு போகும் போல இருக்கே உன்னோட ஸ்மைலு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க அன்னைக்கு ஈவினிங்கே ஹீரோயின் ஹீரோக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான் ஆனா கொசு அவளை பிடுங்கி எடுத்துட்டு இருக்கு ஹீரோட மைண்ட் இவன் தொலை தான் தாங்க முடியலன்னா இந்த கொசு தொல்லை வேறையா அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு அதை உட்காந்து அடிச்சுக்கிட்டே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான் இதை ஹீரோவும் நோட் பண்ணிடுறான் அதனால் ஹீரோனுக்கு தெரியாமலே அவனோட கையை வச்சு ஹீரோனுக்கு விசிக்கி விட்டுட்டு இருக்கான் இப்படியே கிளாஸும் போயிட்டு இருக்கு ஹீரோன் மேலே ஃப்ளாஷ் அடிக்குது ஹீரோ திரும்பி என்னன்னு பார்க்குறான் நாலு ஸ்கூல் பசங்க உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க அவனுங்க ஹீரோனோட காலை தான் போட்டோ எடுத்து வச்சு அதை பத்தியே பேசிட்டு இருக்கானுங்க ஹீரோ எந்திரிச்சு போய் ஒரு ஸ்கூல் பையனை தர தரேன்னு சொல்லி இழுத்துட்டு வரான் ஹீரோன் ஹீரோட்ட எதுக்கு இப்பெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான் அவனுங்க உண்மை தான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட ஹீரோன்ட்டை ஃபோனை கொடுக்க சொல்கிறான் அந்த பையனும் போனை கொடுக்குறான் ஹீரோன் அதை பார்த்துட்டு லாக் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அவன்கிட்ட பேட் பட சொல்லுடா அப்படின்ற மாதிரியே சொல்கிறான் அந்த ஃபோன்ல ஹீரோனோட கால் தான் இருக்குது ஹீரோன் அதை வேக வேகமாக டிலீட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோ அவன்கிட்ட சாரி கேட்க சொல்லும்போது அந்த பையனும் ஹீரோன்ட்ட சாரி கேட்குறான்

அப்படின்ற மாதிரியே ஷாக்கை பாக்குறா ஹீரன் சொல்றா அது டால்ஃபின் இல்லடா டால்ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரன் இதா படிக்காத சின்னடா ஸ்டோரி புக்கை படி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுக்குறா ஹீரோ ஹீரன் ஹே நீ என்ன நினைச்ச இதெல்லாம் சின்ன பசங்க படிக்கிறது எனக்கு டால்ஃபின் புக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான் ஹீரனோட மைண்ட் நான் எங்க எப்படி இருக்க வேண்டியது என் கிரகம் இவன்ட்டை மாட்டிட்டு முழிக்கிறேன் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா அங்க ஒரு ஃபாரின வந்து ஹீரோ கிட்ட உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஹீரோனை கை காமிக்கிறான் ஹீரோ எனக்குலாம் தெரியாது அவனே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மாட்டி விட்டுறா ஹீரோ கிட்ட அந்த ஃபாரினர் ஒரு ரெஸ்டாரண்ட் அட்ரஸை கேட்டுட்டு இருக்காரு ஆனா ஹீரோ ஒண்ணுமே புரியாம தள்ளி போடா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான் அந்த ஃபாரினர் நினச்சிக்கிட்டாரு ரெஸ்டாரண்ட் தூரமாக இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நீ சொல்லு நாங்கள் கேப் பிடிச்சாச்சு போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டாவது ஒரு ஃபாரினரும் வந்து ஜாயின் ஆயிக்கிறாரு ரெண்டாவதா வந்தவர் ஒரு மேப்பை காமிச்சு இதை வச்சு நீ ரூட்டை சொல்லு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு ஹீரோக்கு முழு பிதிங்கி வெளியிலேயே வந்துடும் போல இருக்கு அந்த அளவுக்கு திண்டாடிட்டு உட்காந்துருக்கான் ஹீரோ ஒன்றும் புரியாம சொல்ல தெரியாமல் நின்றுட்டு இருக்கான் ஹீரோ பின்னாடி ஒரு வளர்ந்து கெட்டவன் வந்து நிற்கிறான் ஹீரோ ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுறான் ஹீரோ ஹீரோயினாக அவனோட பைக்கில் ஏற்றிட்டு அவரோட கார் கிட்ட ட்ராப் பண்ணுறதுக்காண்டி வரான் அந்த டைம் பார்த்து ஹீரோயினுக்கு ப்ரூக் கிட்ட இருந்து மெசேஜ் வருது ஹீரோன் அந்த மெசேஜை ரொம்பவே ஹாப்பியாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா ஹீரோ எம்மா தாயை இடம் வந்துருச்சு கொஞ்சம் இறங்குறியா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயின் இறங்கின பிறகு அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரியே ஹீரோன் சொல்கிறான் ஹீரோ என்னது உன் பாய் உன் பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறப்பவே அவன் உன்னை வந்து செக் பண்ணியிருப்பானே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் சொல்கிறான் அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டாக ஆக போகிறான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா ஹீரோனா அவனோட வீட்டில் அந்த ப்ரூவ் கிட்ட நம்ம அவுட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை டைப் பண்ணுறான் அதுக்கப்புறம் சீச்சி அவன் தப்பாக நினச்சிப்பான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோனோட ஃபோனு கீழே விழுந்துருது அந்த மெசேஜும் அவனுக்கு சென்ட் ஆயிடுது அந்த மெசேஜை அவன் உடனே பார்த்துடுறான் ஹீரோயின் போச்சு செத்தோம் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான் அதுக்குள்ள அந்த பையன் கிட்ட இருந்து ஹீரோனுக்கு கால் வருது ஹீரோன் அந்த காலை அட்டன் பண்ணி தெரியாம அந்த மெசேஜ் செண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா அதுக்கு அந்த பையன் ஓஹோ ஒரு வேலை தெரியாம தான் அந்த மெசேஜும் டைப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியே கேட்குறான் அந்த பையன் சொல்கிறான் நம்ம ரெண்டு பேருமே அவுட்டிங் போகலாம் இப்போ ரொம்பவே லேட் ஆகிடுச்சு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடறான் ஹீரோனுக்கு ஒரே பட்டர்ஃப்ளைஸாக பறக்க ஆரம்பிச்சிடுது ஈன்னு பல்ல பல்ல காமிச்சுட்டு இங்கே ஹீரோ நூடுல்ஸை குக் பண்ணிட்டு அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் ஹீரோட ஃப்ரெண்டை எந்திரிச்சு வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டோட ஆளும் அங்கே வர அவளை பார்த்தோன்னா ஹீரோ என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரியாக அவங்ககிட்ட கேட்குறான் அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட உனக்கு ஒரு பாக்ஸ் வந்திருக்கு அதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியே கொடுக்கும்போது ஹீரோ செம்ம கடுப்பாயி அவன் ஃப்ரெண்டை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான் அவனோட ஃப்ரெண்டு நீ சாப்பிட்டதெல்லாம் நானே கிளீன் பண்ணுற மாதான் கோச்சுக்காதா அப்படின்ற மாதிரியே அவன் சாப்பிட்டது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறான் ஹீரோ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான் அத்தா தண்டி பாக்ஸில் இத்தனோன்னு ரிங்கு தான் இருக்கும் அது கூட கீழே போய் விழுந்தோன்னா அவனோட ஃப்ரெண்ட் அதை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறான் அந்த ரிங்கை ஹீரோ காயாக்கு கொடுத்தது ஆனால் காயை அதை ரிட்டன் பண்ணிடறான் ஹீரோ ஃப்ரெண்டோட ஆள் இதெல்லாம் தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை செமையா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோக்கு செம கடுப்பாயிருதா அவன் குடிச்சிட்டு இருந்த காஃபியா இந்த வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரியே அவன் மூஞ்சிலேயே துப்பி விட்டுறான் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த ரிங்கே ஹீரோ பார்த்துட்டு அவனோட பாஸ்ட் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் அந்த ரிங்கை ஹீரோ காயா கையில போட்டு விட்டுட்டு அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி அவள் கையெல்லாம் கிஸ் பண்ணியிருப்பான் இப்ப ஹீரோட மைண்ட் வாசேன் பட்டுச்சுட்டா பறந்து போச்சு அப்படின்ற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ அந்த ரீங்க ஹீரோன்ட்ட கொடுத்துட்டு இதை அவகிட்ட ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோயினை அவளோட கார்கிட்ட ட்ராப் பண்ணி விட்டுட்டு நான் சொல்கிறத காயக்கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரியே சொல்கிறான் ஹீரோயின் என்னாலலாம் முடியாது நீயே பேசிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எங்கே அவள் கூகுள் பே முதல் கொண்டு எல்லாத்துலையுமே பிளாக் பண்ணி வச்சிருக்கா அப்புறம் எங்கிட்ட போய் பேசுறது அப்படின்ற மாதிரியே சொல்கிறான் ஹீரோயின் என்னால்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்க்குள்ளே போய் ஏறிக்கிறான் ஹீரோ அவகிட்ட வந்துட்டு ஒரு லெட்டரை எழுதிட்டு அதை காரில் வச்சுட்டு என்னால்லாம் பிரேக்கப் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயின் ஏன் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா ஆனா ஹீரோ எதையுமே கேட்காம அங்கேருந்து போயிடுறான் ஹீரோயின் அந்த லெட்டர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா நெக்ஸ்ட் டே ஹீரோயின் காயாக்கோட வீடியோ கால் பேசிட்டு இருக்கா ஹீரோயின் ஹீரோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட லெட்டர் அவளுக்கு படிச்சு காமிக்கிறா காயா கேக்குறா என்னதே ஹீரோ அமெரிக்காவுக்கு வர போறானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா காயா கேக்குறா அப்ப அவனோட எக்ஸாமுக்கும் நீதான் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதுக்கும் மண்டையாடறா காயா கேட்குறா ஏண்டி எங்களுக்கு பிரேக்கப் பண்ணிவிட சொல்லி உன்னை நான் அனுப்பிச்சு வச்சேன் நீ என்னன்னா பேச்சப் பண்ணி வைக்கிறதுக்கு பாக்குறியா அப்படின்ற முறையே கேட்டுட்டு இருக்கா ஹீரோயின் எப்படியோ சமாளிச்சிட்டு இருக்கா அந்த காயா கிட்ட ஏதோ முகம் தெரியாத ஜந்து ஒன்று வருது ஹீரோயின் அதை நாய்க்குட்டின்னு நினைச்சு கொஞ்சிட்டு இருக்கா கடைசியில பார்த்தா அது நாய்க்குட்டி இல்ல அது ஒரு மனுஷன் ஜந்து அதை பார்த்தோன்னு ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிரா ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரியே ஷாக்ல உறைஞ்சு போயிடுறா ஹீரோனுக்கே இப்பதான் புரியுது காயா வேற ஒருத்தனை லவ் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோ சத்தமா சாங் பாடிட்டு இருக்கான் ஏதோ வீட்டுல உட்காந்துருக்கான்னு பார்த்தா நடு ஷோன்ல உட்காந்து கத்திட்டு இருக்கான் எல்லாருமே ஹீரோவை பைத்தியமாயுவான் அப்படின்ற மாதிரியே பாக்குறாங்க ஹீரோன் அங்க வந்து அவனோட ஹெட்செட்டை செட்டை புடுங்கி விட்டுறா அப்பதான் ஹீரோக்கே புரியுது ஹீரோ ஹீரோயினிட்ட நீ காயாட்ட பேசினியா அப்படின்னு சொல்லி போது ஹீரோயின் நான் ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணேன் அவ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம் ஹீரோயின் சரி ஓகேவா கிளாஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா ஹீரோக்கு ஒண்ணுமா புரியல ஹீரோ அடப்போமா ஒரு கருமமே புரியல அப்படின்ற மாதிரியே சொல்றான் ஹீரோயின் சொல்றா நீ ரொம்பவே ஸ்டுப்பிடா இருக்க உனக்கு என்னால கிளாஸ் எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த மணி அவன்கிட்டே கொடுத்துட்டு ஹீரோன் அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா ஹீரோயின் அவளோட கார் எடுத்துகிட்டு வாரா ஹீரோ அவனோட பைக்கை வேகமாக ஹீரோனோட காரில் மோதுகிற மாதிரியே வந்துட்டு அவள் கொடுத்த மணியை அவளோட கார்லேயே தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான் ஹீரோ போகிறப்போ அவனோட பேக்லேருந்து சின்ன லேப்டாப் மாதிரி கீழே விழுந்துடுது ஹீரோனுக்கு இது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கும்போது ஒரு நிமிஷம் பக்கோன் ஆயிடுது ஹீரோயின் அவன் விட்டுட்டு போன எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கான் அவனோட சின்ன லேப்டாப்பும் உடைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த சிண்ட்ரலா ஸ்டோரி புக்கை தான் ஹீரோ எடுத்து வச்சிருப்பான் அதை கூட தூக்கி போட்டுட்டு போயிரான் இப்ப ஹீரோயின் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறான் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போயிட்டா அந்த சிண்ட்ரலா ஸ்டோரி புக்கை பார்க்கும்போது அதுல ஹீரோ ஒவ்வொரு வேர்டா எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கான் அதை ஹீரோயினும் பாக்குறான் நெக்ஸ்ட் ஹீரோனுக்கு ப்ரூப் கால் பண்ணி நாளைக்கு என்னோட அம்மாவோட பர்த்டே நீ என்னோட வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி போது ஹீரோயினும் அதுக்கு ஓகே சொல்லிடுறா ஹீரோயின் அழகா கிளம்பி அவனோட வீட்டுக்கு போறான் அங்க இருக்க எல்லாருமே ரொம்பவே பணக்கார

ஹீரோயின் அகைன் அதை எவ்வளவா கஷ்டப்பட்டு தேடி எடுத்து அதை கார்லையும் மாட்டி விட்டுறா அந்த பையன் அங்கே வரும்போது ஹீரோன் எனக்கு ரொம்பவே தூக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிட்டு ஆளை விட்டா காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா ஹீரோன் அவளோட போனை அங்கேயே மறந்து வச்சுட்டு போயிடுறா புரூக் கிட்ட யாரும் ஹீரோயினோட போனை கொடுக்குறாங்க ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கான் அந்த புரூக் ஹீரோட காரை ஃபாலோ பண்ணிட்டே ஓடிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஹீரோயினிட்ட அந்த போனையும் கொடுத்துறான் அவன் ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி மெசேஜ் போடுறான் ஹீரோயினும் அவனோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறா ஹீரோ அவனோட ஒர்க் பிளேஸில் இருக்க எல்லா இங்கிலீஷ் பேர்டுமே ஸ்பெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் அப்போ ஹீரோவை மீட் பண்ண யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாரு ஹீரோ யாருன்னு சொல்லி வந்து பார்க்குறான் ஹீரோன் தான் அவனை மீட் பண்ண வந்திருக்கா ஹீரோன் அவனோட புக்கை கொடுத்துட்டு இந்த ரீட் பண்ணி காமி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அவனோட புக்கை க்ளோஸ் பண்ணிடுறான் ஹீரோயின் ஜஸ்ட்டு மிஸ்ஸு என்னோட விரல் தப்பிச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈடு சொல்லி பல்ல காமிக்கிறா ஹீரோ எதுக்கு இப்போ பல்ல பல்ல காமிக்கிறா அப்படின்ற மாதிரியே கேட்குறான் ஹீரன் சொல்கிறான் நான் கேன் உனக்கு கிளாஸ் எடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட மைண்ட் பேசாமல் பேசாம போயிடு மூஞ்சில சுடிதானி ஊத்திடுவேன் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரியே பார்க்குறான் ஹீரன் சொல்றா நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ண நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு போய் அவனோட ஒர்க் பண்ற எல்லாருக்குமே இன்ட்ரோ கொடுக்குறான் எல்லாருமே எந்திரிச்சு சின்ன வயசுல குட் மார்னிங் டீச்சர் அப்படின்ற மாதிரியே பண்ணுவோம்ல அதே மாதிரியே விஷ் பண்றாங்க ஹீரோயின் எல்லாருமே இன்ட்ரோ ஆயிக்கிறா ஹீரோயின் இங்கிலீஷிலேயே சொல்கிறான் நம்ம இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட ஃப்ரெண்டு ஆமாம் ஆமாம் எல்லாருக்கும் பசிக்கும் போய் சாப்பிடலாம் வாங்க அப்படின்ற மாதிரியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி விட்றான் எல்லாருமே அதை கேட்டு சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கொஷினை கேட்க சொல்கிறாள் ஹீரோயின் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கொஷினை கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோவும் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான் நெக்ஸ்ட்டு எல்லாருமே பாட்டின்ற பேர்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டு ஆடுறத பார்த்துட்டு அவன் செம்மையா ஆடுறான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா ஹீரோட மைண்ட் வாஸ் அவனே சீக்கு வந்த கோழி மாதிரி ஆடிட்டு இருக்கான் அவனை போய் நல்லா ஆடுறான்னு சொல்கிறா பாரு பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ டான்ஸ் ஆடலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ நான் பெரிய ஃபங்க்ஷனில் தான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்ற மாதிரியே பிரீத்திக்கிறான் ஹீரோயின் ஐயா மூஞ்சியப்பாரு அப்படின்ற மாதிரியே நினச்சிட்டு அவள் உட்காந்து ஸ்டெப் போட்டுட்டு இருக்கா நெக்ஸ்ட் எல்லாருமே கேம் ஆடுறாங்க ஆல்பாபட் சொல்லணும் சொன்ன ஆல்பாபட்டே சொன்னா அவங்க பின்னாடி ராக்கெட் விட்டுருவோம் இதுதான் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் ஆடிட்டு இருக்காங்க கேம் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எல்லாருமே வின் பண்ணிடுறாங்க செகண்ட் ரவுண்ட்ல அங்கே ஒரு குண்டு பையன் இருப்பான் அவன் என்ன சொல்றேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கான் ஹீரோ அவனுக்கு ஹெல்ப் பண்றன்ற பேர்ல சொன்ன ஆல்பாபட்டே சொல்லி விட்டுறான் அவனும் அதை சொல்லி அவுட் ஆயிடுறான் அந்த குண்டு பையன் பின்னாடி ராக்கெட்டை விடுறானுங்க அது அவன் மேலேயே வெடிச்சு தள்ளிடுது அந்த குண்டு பையனோட மைண்ட் என்னடா வாயில பின்னாடி அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான் ஹீரோனுக்கு சம்ம சிரிப்பு விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா ஹீரோ அவகிட்ட போயிட்டு நீ ஓகே போது ஹீரோயின் எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா ஹீரோ ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஏதோ இங்கிலீஷ்ல டவுட் கேட்கும்போது ஹீரோ அவனோட உடஞ்ச அந்த சின்ன லேப்டாப் எடுத்து அதுல பார்த்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான் ஹீரன் கேக்குற இதை நீ ரிப்பேர் பண்ணிட்டியா ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ சொல்றான் நான் எதுவும் உடைஞ்சாலுமே அதை கண்டிப்பா ரிப்பேர் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியே சொல்றான் ஹீரன் சொல்றா இது எல்லா விஷயத்துலயுமே செட் ஆகாது அப்படின்னு போது ஹீரோ நீ காயா பத்தி தானே பேசிட்டு இருக்கான் நான் அவளுக்காண்டி கண்டிப்பா இங்கிலீஷ் கத்துப்பேன் ஏன்னா நான் அவளை அவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்றான் ஹீரோ அங்கே இருக்க நாயை தரத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஹீரோன் அதை தப்பாக புரிஞ்சுட்டு அவனோட கண்ணில் எதையோ துப்பி விட்டுறா ஹீரோ லென்ஸ் போட்டிருக்க நாடி அவனுக்கு ரொம்பவே எரிய ஆரம்பிச்சிடுது ஹீரோயின் நினச்சி வேற ஒரு பொண்ணை போய் திட்டிகிட்டு இருக்கான் ஹீரோக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது ஒரே மங்களா தெரியும்போது ஹீரோயின் அவனோட பேகை கொடுத்துட்டு அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறா ரோட் கிராஸ் பண்ணும்போது ஹீரோனோட பேக்லேருந்து ஹீரோ கையை விட்டுறான் ஹீரோன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கா அதுக்கப்புறம் தான் அச்சுஜோ அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோட கையை பிடிச்சிட்டே கூட்டிகிட்டு போறா அதுக்கப்புறம் ஹீரோன் அவனை ஒரு லென்ஸ் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறான் அங்கே ஹீரோ ஒரு லென்ஸாக போடுறான் அது பூனை கண்ணு மாதிரியே இருக்கு அதை பார்த்தோன்ன ஹீரோனுக்கு லைட்டாக சிரிப்பு வருது எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கா ஹீரோயின் ஹீரோ கண்டி ரெசியூம் டைப் பண்ணிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் ஹீரோயினும் ப்ரூக்கும் அவுட்டிங் வராங்க அவன் ஹீரோயிட்ட மொக்க போட்டுட்டே வந்துட்டு இருக்கான் அவன் சொல்கிறான் உன்னை எனக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட நீ எங்கே ஜாப் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் நான் வேணுன்னே தான் அங்கே வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறான் ஹீரன் கேட்குறா ஆக மொத்தம் நீ என்கிட்ட இங்கிலீஷ் கற்றுக்க வரல அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது அவன் ஆமாம் நான் அவன் கூட ஃப்ளோட் பண்ண தான் அங்கேயே வந்தேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறான் ஹீரோட ஹில்ஸ் மாட்டிக்குது அந்த பையன் நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோன் நான் பார்த்தா தெரில மாட்டிக்கிச்சு பிடிங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அதை எடுக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கா எப்படியோ கஷ்டப்பட்டா அந்த ஹீல்ஸை எடுத்துடுறா ஹீரோட ஹில்ஸ் பிஞ்சு போயிடுது நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே போட்ல போயிட்டு இருக்காங்க அந்த பையன் ஹீரோயிட்ட கண்ணை மூட சொல்லும்போது ஹீரோயினும் அவளோட கண்ணை முடிக்கிறா ஏதோ கருத கத்துற சத்தம் கேட்க ஹீரோயின் டபக்குன்னு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஷாக் ஆயிடிறா என்னன்னு பார்த்தா அந்த பையன் சாங் பாடிட்டு இருக்கா ஹீரோயினுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கான் ஹீரோன்ட்ட அவன் ஹாப்பியா அப்படின்னு சொல்லி போது ஹீரோனோட மைண்ட் காதுல ரத்தம் வராது ஒண்ணு தாண்டா குறை அப்படின்ற மாதிரியே பாக்குறா நெக்ஸ்ட் புரூக் ஹீரோன் கூட ஒர்க் பண்ற லேடி கூட பேசிட்டு இருக்காங்க அங்க ஹீரோன் வரும்போது நான் உனக்காண்டி ஒண்ணு வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி வந்த பேகை காமிக்கிறான் அது என்னன்னு பார்த்தா சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வர ஹீரோயின் போட்ட அதே ஷூவை வாங்கி வந்து லைன்ல அடுக்கி வச்சிருக்கான் அந்த ஷூ எல்லாத்தையுமே வச்சு ஒரு ஷூ கடையே போடலாம் போல ஹீரோயினுக்கு அவன் ஒவ்வொரு ஷூவா போட்டு விட்டுட்டு இருக்கான் ஹீரோயின் இதை கால் பண்ணியே கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் சொல்றான் இது சர்ப்ரைஸ்மா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எனக்கு இது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் அவன் கிட்ட எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம அகைன் ஸ்டூடெண்ட் டீச்சராகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறான் ஹீரோயின் ஆ எனக்கு கிரகம் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கா அதுக்கு அந்த பையன் நம்மளோட ஸ்டோரியை தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈனு இழிக்கிறான் ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஈணுனு சொல்லி இழிக்கிறா ஹீரோனுக்கு அவனை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்காம போக ஆரம்பிச்சிடுது ஏன்னா அவனோட டேஸ்ட்டும் ஹீரோனோட டேஸ்டும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு ஹீரோயின்ஸ் அம்மா கடுப்பா பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ அதை பார்த்துட்டு அவ கூட ஃபைட் பண்றதுக்காண்டி போறான் ஹீரோட்ட இன்டர்வியூ கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா ஹீரோயின் ஹீரோவும் கரெக்டாக தான் ஆன்சர் பண்றான் இருந்தாலும் அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சு வைக்கிறான் ஹீரோயின் ஹீரோவை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கா ஹீரோயின் ஹீரோயின் ஏதோ கடுப்புல இருக்கான்னு தெரியுது என்ன கடுப்புல இருக்கான்னு தான் ஹீரோக்கு தெரியல ஹீரோ அவகிட்ட எம்மா தாய் உனக்கு என்னதாம ப்ராப்ளம் போது ஹீரோயின் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே சொல்றா ஹீரோ அங்க இருந்து போறான் ஹீரோட மைண்ட் சரியான லம்பாடி பொம்பளையா இருக்கும் போல இருக்கு நம்மளை இப்படி அடிச்சு சளி சளியா நொறுக்கிட்டாலே படுவா அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு போறான் ஹீரோயின் அவளோட கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா ஹீரோ அந்த காஃபி ஷாப்ல இருந்து வெளியில வரா ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லி போது ஏதோ ஒரு லூஸ் பையன் காஃபி ஷாப் இன்னைக்கு வாங்கிட்டானா அப்படின்ற மாதிரியே ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் ஹீரோன் எட்டி பார்த்தா பலூனால எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு நடுவுல

அங்க யாரோ கார்ல வராங்க யாருன்னு பார்த்தா ஹீரோனோட ஆளு தான் ஹீரோ அதை பார்த்துட்டு அங்க பாரு உன் ஆளு வரா அப்படின்னு சொல்லும்போது அவனை பார்த்தோன்னா ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா அந்த சோஃபாலே ஒழிஞ்சுக்கிறா ஹீரோ சொல்றா இதை நீ அவன் கிட்ட டைரெக்டாவே சொல்லலாமே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இல்லைல்ல அவன் மனசு ரொம்பவே உடைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா ஹீரோயின் ப்ரூக் கிட்ட போறான் அவன் உனக்கண்ணி நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான் ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்க மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஹீரோ பார்த்து நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்றான் நான் தான் இவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஷாக் ஆயிரா என்ன சொல்றேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கா அவன் காதுல ஹீரோ என்னமோ போய் சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்டுட்டு புரூக் ரொம்பவே ஷாக் ஆயிரம் ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடறான் புரூக் என்னமே ஷாக்ல உறைஞ்சு போய் நிற்கிறான் ஹீரோன் ஹீரோட்ட நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அதுக்கு ஹீரோ சொல்றான் நீ பிரெக்னென்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு போது ஹீரோ ரொம்பவே ஷாக் ஹீரோயின் அவன் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா ஹீரோ சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து போயிடுறான் நெக்ஸ்ட் ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் உடஞ்ச ஷூ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஜம்முன்னு கிளம்பி வந்து ஹீரோக்கு கால் பண்ணிட்டு நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறான் ஹீரோனுமே பார்த்துறான் ஹீரோனை பார்த்த அடுத்த செகண்ட் ஸ்டன் ஆகி போய் நிக்கிறான் ஏன்னா ஹீரோயின் அம்பிட்டு அழகா இருக்கு அவன் கிட்ட வந்துட்டு லேட் ஆயிடுச்சு எங்க உன்னோட ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அவனோட ஒர்க்குக்கு போற ட்ரெஸ் எடுத்து காமிக்கிறான் ஏன்பா இதெல்லாம் ஒரு ட்ரெஸ் ஆப்பா அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் ஷாக்கா கேக்குறா அதுக்கப்புறம் ஹீரோக்கு கோஷூட் எல்லாம் மாட்டி விட்டுட்டு ஒரு புது மாப்புல மாறிய ஹீரோவ ஹீரோன் ஒரு பங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறா ஹீரோயின் சொல்றா அட்லீஸ்ட் நீங்க மூணு பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட மைண்ட் வாஸ் நீ இதுக்கு என்னை கூட்டிட்டே வந்திருக்க வேணாமே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான் ஹீரோ கூட்டத்துல ஒரு ஓரமா எட்டி நின்னுட்டு யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான் அங்க ஒரு நீக்குற போகும்போது சரி இவன்கிட்டயே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான் ஹீரோ அந்த நீக்ரோ கிட்ட ஹவ்வாயுன்னு கேட்கறதுக்காண்டியே ஒன் ஹவரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அவனை கூப்பிட்டு அடுத்த செகண்டை ஹவாய்க்கு பல ஹூவாயும்னு சொல்லி கேட்டு விட்டுறான் ஹீரோ அவங்ககிட்ட தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான் அந்த நீக்ரோ சரியான பைத்தியம் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான் ஹீரோ எப்படியோ தப்பு தப்பா பேசிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான் அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது அதை ஹீரோனும் பார்த்துட்டு இருக்கான் இங்கே ஹீரோ தனியாக ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கான் ஹீரோ உட்காந்து அந்த பெஞ்சில் டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்குது என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு குட்டி பையன் லெக் மூமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கான் ஹீரோ அவன் பக்கத்தில் போயிட்டு அவன் கூட பேச்சு கொடுத்துட்ருக்கான் ஹீரோ அந்த பையன்ட்ட உனக்கு டான்ஸ் பிடிக்குமான்னு தான் கேட்குறான் அதுக்குள்ளே அந்த பையன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறான் ஹீரோட மைண்ட் வந்து தெரியாதனமாக கேட்டோம் அப்படின்ற மாதிரியும் முடிக்கிறான் ஹீரோன் கிட்ட இருந்த லேடி அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறா ஹீரோயின் யாருன்னு பார்த்தா அது ஹீரோ தான் அந்த சின்ன பையன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் ஹீரோயின் ஆட பாவி இதுதான் பெரிய மட்டும் மட்டும்தான் டான்ஸ் ஆடுவேன்னு சொன்னியே அது இதுதானாடா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா அந்த பாட்டியில் வெல்கம் ஸ்வீச் கொடுக்குறாங்க ஹீரோனும் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோனோட ஷூ பிஞ்சிடுது ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்துட்டு என்னோட ஷூ பிஞ்சிடுச்சு இதை நீ தூக்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறா ஹீரோவும் அதை வாங்கிக்கிறான் ஹீரோயின் எல்லா கூடமே சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா இங்கே ஹீரோ அவங்களோட ஸ்பீச் எல்லாத்தையுமே கேட்டுட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்கான் அங்கே ஹீரோன் வந்து உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறா ஹீரோ கொஞ்சம் கொஞ்சம் புரியுதா அப்படின்ற மாதிரியே சொல்கிறான் ஹீரோ ஹீரோன்கிட்ட சொல்கிறான் அவங்க பாரு சாங்கை நான் உனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கான் அதில் சில லைன்ஸ் மட்டும் ஹீரோக்கு புரியாமல் முழிச்சு ிருக்கான் ஹின் அதை ட்ரான்ஸ்லேட் பண்றான் அந்த லைன் என்னன்னா நான் லைஃப் லாங் உங்க கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா இதை உடனே ரெண்டு பேருமே லைட்டா ஃபீல் ஆகுறாங்க ஹீரோ ஹீரோனோட ஹீஸே ஷூவா மாத்திரான் அதுக்கப்புறம் ஹீரோயினை பைக்ல கூட்டிட்டு போறான் ஹீரோயின் ஹீரோவையே மெய் மருந்து பார்த்துட்டு இருக்கா ஹீரோ அவளை டிராப் பண்ணி விட்டுட்டு அவளை கிஸ் பண்ண போறான் ஆனா ஹீரோயின் நான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா ஹீரோ அவனோட எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த்னு நினைச்சிருப்பான் ஆனா ஹீரோட ஃப்ரெண்டு தான் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துறான் ஹீரோ வேக வேகமா ஹீரோனுக்கு கால் பண்ணும்போது ஹீரோயினும் அவளோட வீட்டுக்கு ஹீரோவை வர சொல்றா ஹீரோவும் ஹீரோனோட வீட்டுக்கு கொஞ்சம் சோகமா தான் கிட்ட கிட்ட பேச வரும்போது காயா இருந்து வீடியோ கால் வருது ஹீரோயின் ஹீரோவ பார்த்து நீ அப்படி போய் தள்ளி உட்காரு அவன் நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா பார்த்தா தப்பா நினைப்பா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அவளுக்கு ஆப்போசிட்ல போய் உட்காரான் காயா கேக்குறா ஹீரோக்கு நாளைக்கு இன்டர்வியூ நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன் அதை ஹீரோ கிட்ட சொல்லிட அது கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பாங்கன்னு சொல்றா காய சொல்கிறான் அந்த கம்பெனியை கண்டுபிடிச்சவங்களோட நேமை நாபோம் வச்சுக்க சொல்லு அது கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லும்போது ஹீரோன் கேட்குறேன் நீ எப்படி திடீர்னு இப்படி மாறினான் அவனை பிரேக்கப் தானே நீ நினச்சேன்னு கேட்குறா காய சொல்கிறா நான் த்ரீ மந்த்ஸாக ஒரு ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தேன் இப்போ நான் யாரை வேணாமே லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரன் விடாம அவளை துருவி துருவி கேட்டுட்டுருக்கா காய கேட்கிறான் ஹீரோவை லவ் பண்றிய நான் பார்த்தா அவனை லவ் பண்ற மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அதை ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான் ஹீரோனுக்கு என்ன பண்றது தெரியாம சட்டன்னு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறா ஹீரோ ஹீரோயின்ட்ட அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு ஹீரோயின் அவன் உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா ஹீரோ கேட்குறான் ஏதோ நீ என்னை லவ் பண்ற மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான் எனக்குமே பிடிக்கும் தான் அப்படின்ற மாதிரியே சொல்றான் ஹீரோயின் ஹீரோட்ட நீ எக்ஸாம் எழுத போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நான் கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்ற மாதிரியே சொல்றான் ஹீரோன் ரொம்பவே சோகமா ஆமாம் என்ன மாதிரி ஒரு டீச்சர் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை போய் லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட ரெஸ்யூமையும் அவன் கொடுத்த ரிங்கையுமே ரிட்டன் கொடுக்குறா நெக்ஸ்ட்டு ஹீரோ அந்த இன்டர்வியூ ப்ளேஸில் உட்காந்துட்டு அந்த ரெசியூமில் இருக்க எல்லா கொஸ்டினோட ஆன்சருமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான் ஹீரன் அவளோட கிளாஸ்ல நான் இன்னைக்கு ஸ்வீச் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெல் டாப்பிக்கை எடுத்துட்டு அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாள் ஹீரோன் சொல்கிறோம் ஒரு பிரின்சஸுக்கு பிரின்ஸ் மேலே லவ் வந்துச்சு ஆனால் கூடிய சீக்கிரத்துலேயே அந்த பிரின்சஸ்க்கு தெரிஞ்சிச்சு அது வெறும் அட்ராக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த பிரின்ஸ் மேலே இந்த லவ் அவளுக்கு போயிடுச்சு அப்போ தான் அந்த பிரின்சஸுக்கு தெரிஞ்சிச்சு அவளுக்கு வேண்டியது இல்ல ஒரு ஷூ தைக்கிறவன்தான்னு சொல்லிட்டு அவனை தேடி அவள் போனான் ஆனால் அவனும் அவளை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சோகமாக அவளோட ஸ்டோரியே சொல்லிகிட்டு இருக்கா ஹீரன் அவளோட ஸ்பீச் முடிச்சுட்டு ரொம்பவே சோகமாக போய் உட்காந்துருக்காள் அப்புறம் அவகிட்ட போய் பேசுகிறான் ஹீரன் அவன்கிட்ட நான் ப்ரெக்னண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறான் அவன் சிரிச்சுக்கிட்டே நீ எதுக்கு போய் இதை சொல்கிற அப்படின்ற மாதிரியே கேக்குறான் ஹிரன் கேட்குறா இதை தானே ஹீரோவின் கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது ப்ரூக் சொல்கிறான் இல்லை இல்லை அவன் சொன்னது நீ அவனோட ஆள் உன்னை விட்டு தள்ளியே இருந்தான் அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது இதை கேட்டு ஹீரன் அவளோட வீட்டுக்கு போயிட்டு ஹீரோவை நினச்சி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா அதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு ஞாபகம் வர ஹீரோக்கு மெசேஜ் போடுறா அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் நேமம் மறந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக ஓடி வந்து அந்த நேமை பார்த்துட்டு இன்டர்வியூ ஹாலுக்குள்ள போகிறான் ஹீரோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்கும்போது திக்கி திணறிட்டு இருக்கான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது ஆனால் ஹீரோன் பேசினது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது அதை வச்சு அவன் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ அந்த இன்டர்வியூ ஹாலை விட்டு கிளம்பும்போது தான் ஹீரோன் கூட பழகினது அவைக்கிட்ட அடி வாங்கினது அவளை கிஸ் பண்ண போனது எல்லாமே ஹீரோக்கு ஞாபகம் வருது அவங்க திருப்பி ஹீரோவை கூப்பிட்டுட்டு இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹீரோ அதை கேட்டுட்டு ஷாக்காக நின்றுட்டு இருக்கான் ஹீரோயின் காய கொட்ட ஹேண்ட்பக்கை அவள் கூட ஒர்க் பண்ணுற லேடிக்கிட்டே கொடுத்துட்றா அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனும் டெய்லி மீட் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவங்க உட்காந்து இந்த டேபிளே பார்த்துட்டு இருக்கா ஹீரோயின் காஃபி ஆர்டர் பண்ண போகும்போது அங்கே ஒர்க் பண்ணுறவன் ஹீரோன்கிட்ட ஒரு ஃபோனை கொடுக்குறான் ஹீரோனும் அதை வாங்கிட்டு அதில் இருக்க வாய்ஸ் மெசேஜை போட்டு கேட்குறான் அதில் ஹீரோ தான் பேசியிருக்கான் ஹீரோ சொல்கிறான் என்னோட இன்டர்வியூ ரிசல்ட் வந்துடுச்சு நான் பாஸ் ஆகல நான் ஏன் தெரியுமா இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினைச்சேன் இவ்வளோ நான் நீ எனக்கு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்திருக்க உன்னை நான் பெருமைப்படுத்தணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஹீரோ சொல்றான் நான் காயாவை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் இது ஹீரோன் கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோ உள்ள வந்து ஹீரோன் பக்கத்துல வந்து நிக்கிறான் ஹீரோ ஹீரோயிட்ட நான் இன்னைக்கு ஆயாவை மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு கேக்குறான் அதுக்கு ஹீரோயின் இதை போன்லயே கேட்டு அப்படின்ற மாதிரியே சொல்றா ஹீரோ சொல்கிறான் ஒரு பர்சனை ஃபோனில் பிரேக்கப் பண்ணிடலாம் ஆனால் ஒரு பர்சன் மேலே இருக்க லவ்வை எப்படி ஃபோனில் சொல்ல முடியும் நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்க வேணாமா அப்படின்ற மாதிரியே சொல்கிறான் ஹீரோ கேட்குறான் நான் எப்படி ஃபீல் அப்படி அப்படிதான் நீயும் ஃபீல் பண்றியா நான் எப்படி உன்னை லவ் பண்ணுறோம் அப்படி தான் நீயும் என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை கேட்டுட்டு ஹீரோயின் ஆள ஆரம்பிச்சிடுறா ஹீரோ சொல்கிறான் நான் அந்த காயோட ரிங்கை தூக்கி போட்டுட்டேன் நீ என்னை சூஸ் பண்ணலன்னா நான் லைஃப் லாங் ரொம்பவே கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறான் ஹீரோயினும் நீ என் லைஃப்பில் இல்லைன்னா நானும் ரொம்பவே கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்கிறா ஹீரோ எழுந்திரிச்சு அவளோட காதலை என்னமோ சொல்றான் அதை கேட்டுட்டு ஹீரோனும் சிரிக்கிறான் அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே சின்ன சின்ன பூ காயெல்லாம் வச்சு ஃபில் பண்ணிக்க சொல்லி விட்டுட்டாங்க இதோட இந்த ஃபிலிம் முடியுது நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்